நேர்களின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக நற்செய்தி அறிவித்துக் கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் பீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்போது இந்த டிவி நிகழ்ச்சிகள் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மெய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள், ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆடியோ வீடியோ சிடிகள், ஆவிக்குரிய கூட்டங்கள், குடும்ப முகாம்கள், ஒடிசா பழங்குடி மக்கள் மத்தியில் நற்செய்தி பணி, இதன் இணை ஊழியமான மக்னாயம் சம்பூரண ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள், மெய்ப்பனின் குரல் பத்திரிகை ஊழியம், 21 இடங்களில் சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் மத்தியில் ஊழியங்கள், கிராம ஊழியங்கள், மிஷினரி ஊழியம், ஆலயம் கட்டுதல், ஏழைகளுக்கு உணவளித்தல் மற்றும் இலவச டியூஷன் ஊழியம். ரெண்டு சாமுவேல் 7:18 அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தடி சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். பைபிளில் மிகவும் அழகான காட்சிகளில் ஒன்று, உருக்கமான காட்சிகளில் ஒன்று, தாவீது மன்னன் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து மிகவும் தாழ்மையாய் பவ்யமாய் கர்த்தராகிய ஆண்டவரே, என்னை நீர் இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம், நாங்கள் யார் ஆண்டவரே, நான் யார் ஆண்டவரே, நீர் இவ்வளவு தூரம் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர் என்று அமர்ந்து பேசுகிறார். நான் யார்? ஒரு மனிதனை பார்த்து நீ யார் என்று கேட்டால் ஒரு பல பதில்கள் சொல்லலாம். ஒரு சொல்வா, நான் ஒரு என்ஜினியர், நான் ஒரு ப்ரொஃபஸர், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் பொதுவாக எல்லா மனிதரும் சொல்லக்கூடியது, நான் ஒரு சாதாரண மனிதன், வெறும் மனிதன். உண்மை கர்த்தர் மனிதரை தமது சாலாக படைத்து தமது பிரதிநிதியாக இந்த பூமியை ஆளும்படி வைத்தார். ஆனால் அவன் பாவத்தில் விழுந்தபோது கர்த்தருடைய சாயலை, இறைவனின் சாயலை இழந்து போய்விட்டான். இப்பொழுது அவன் முகத்தில் நிலைவால் நிழலாடுவது பாவத்தின் சாயல். பைபிள் என்ன சொல்லுகிறது? நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகிவிட்டார்கள். எல்லாருமே பாவம் செய்தவர்கள் தான். தாவீது சங்கீதம் 51:5 சொல்லுகிறார், நான் துர்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நாம் பிறக்கும் பொழுதே பாவ குணத்தோடு, பாவ சாயலோடு, பாவத்தன்மையோடு, பாவ தத்துவத்தோடு பிறக்கிறோம். ஆகவே நாம் பாவம் செய்வதனால் பாவிகளாவதில்லை, பாவிகளாக இருப்பதனால் பாவம் செய்கிறோம். நன்றாக கவனிகள், நான் பாவம் செய்வதனால் பாவியாகிவிடுவதில்லை, பாவிகளாய் பிறக்கும் பொழுதே பாவத்தன்மையோடு பிறப்பதனால், பாவம் செய்வதனால் பாவிகள் ஆகிறோம், பாவிகளாக இருப்பதனால் பாவம் செய்கிறோம். நான் யார்? ஒரு பாவி என்று தான் எல்லா மனிதனும் சொல்ல வேண்டும். ஆனாலும் ஒரு மனிதன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவன் பாவங்கள் கழுவப்பட்டு அவன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறான். பவுல் தம்முடைய நிர்பங்குடியிலே சபையாரை பார்த்து பரிசுத்தவான்கள் என்றுதான் அழைக்கிறார். ஆனால் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் பரிசுத்த வாழ்க்கை செய்கிறார்கள் என்றால் அது பரிதாபமான ஒரு நிலைமை. ஏன் அப்படி? நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், பரிசுத்தவான் என்று பெயர் பெற்றிருந்தாலும், நாம் பலவீனமான பாண்டம், வெறும் களிமண், பலவீனமான பாண்டங்கள். தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமான மனிதன், ஆண்டவரோடு எப்பொழுதும் உறவாடி இருந்து கொண்டிருந்த மனிதன், அப்படிப்பட்ட மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டார். விபச்சார பாவத்தில் விழுந்து அதை மறைக்க மற்றும் தொடர் பாவங்கள் செய்தார். நம் பலவீனமான மக்கள். ஆகவே நாம் பாவிகள் மாத்திரமல்ல,
பாவம் செய்யும் தன்மையோடு ரட்சிக்கப்பட்ட பிறகும் இருக்கிறோம். பலவீனங்கள் நம்மில் இருக்கிறது. ஒரு போதகர் இருந்தார், மிகவும் வல்லமையான பிரசங்கி, அழகாக பேசுவாராம். அவர் மேடையில் பேசும் பொழுது திருச்சபை மக்கள் அவர் மேடையை விட்டு இறங்கவே கூடாது என்று சொல்வார், அவ்வளவு நன்றாக பேசுவாராம். ஆனால் வெளியிலே அவர் வாழ்க்கை அவருடைய பிரசங்கத்திற்கும் நடைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஆகவே வெளியில் இருக்கும் பொழுது இந்த பிரசங்கி மேடையில் ஏறவே கூடாது என்று சபையார் விரும்புவார்களாம். ஆம், மனிதன் பாவி மாத்திரமல்ல, பலவீனமானவன். மேலும் மனிதன் அறியாமை நிறைந்தவன். நீதிமணிகள் 16:25 நாம் வாசிக்கிறோம், மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நம் அறியாமை மிகுந்தவர்கள். ஒருவேளை இன்று மக்கள் சொல்லலாம், ஏன்னா நம்மளே எவ்வளவு முன்னேற்றம் இருக்கும், டெக்னாலஜியில் எவ்வளவு முன்னேற்றம், தொடர்முறையில் எவ்வளவு முன்னேற்றம், விஞ்ஞானத்தில் எவ்வளவு முன்னேற்றம், மனிதன் வந்து வானமண்டலத்துக்கு கிரகங்களை அனுப்புகிறான், மனிதனை அனுப்புகிறான் என்றெல்லாம் சொல்லலாம். இன்று நாம் 1000 மைல் கப்பாலியவர்களை பார்த்து அவர்களோடு பேச முடியும், அவ்வளோ தூரத்துக்கு டெக்னாலஜி முன்னேறிவிட்டது. ஆனாலும் கர்த்தர் படைத்த, இறைவன் படைத்த இந்த பேரண்டத்தை பார்க்கும் பொழுது, இந்த பேரண்டம் விரிவாகி கொண்டே போகிறதாம். சமீபத்தில் கண்டுபிடித்தார்கள், இன்னும் வேகமாக விரிவாகி கொண்டே போகிறதாம். எங்கே போகிறது? நாம் எவ்வளவுதான் ஆண்டவர் நமக்கு அனுமதித்த அளவுக்கு நாம் அறிந்து கொள்ள முடியும்? இறுதியிலே பார்க்கும் பொழுதும் நாம் அறியாமை மேய்ந்தவர்கள். மேலும் யோபு கூறுகிறார், யோபு 14:1 ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். ஆம், மனிதன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். மறுபடியும் தாவீதை எடுத்துக்கொள்வோம். அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன் தான். ஆனால் அவனுடைய வாலிப நாட்களிலே சவுலால் வேட்டையாடப்பட்டு வனாந்தரங்களிலும் காடுகளிலும் குகைகளிலும் புறநிலத்தாருடைய நகரங்களிலும் அவன் அலைய வேண்டியதாயிற்று. ஆம், மனிதன் சஞ்சலம் நிறைந்தவன். மேலும் அவன் வாழ்நாள் குறுகியவன். சங்கீதம் 99 வாசிக்கிறோம், ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம், எனக்கு முதிர் வயதாகிவிட்டது, ஆனால் திரும்பி பார்க்கும் பொழுது ஏதோ கதையைப் போல் எல்லாம் முடிந்துவிட்டது. ஷேக்ஸ்பியர் இதை மேக்பெத் என்ற காவியத்தில் இப்படி எழுதுகிறார், எங்களுடைய வாழ்நாள்கள் ஒரு முட்டாள் சொன்ன கதையைப் போல் கழித்து போட்டோம் என்று. ஆம், இன்னொரு அன்னையருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது ஒரு முட்டாள் சொன்ன கதையைப் போல் தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கதைகள் அவரால் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் நீ கர்த்தருடைய பிள்ளையோ இல்லையோ, ஆனால் வாழ்நாள் குறுகினவர்கள் நாம். ஆச்சரியம் என்னவென்றால், இவ்வளவு கீழான நிலையில் இருக்கிற மனிதனை கூட கர்த்தர் நேசிக்கிறார். சங்கீதம் 8:3 இப்பொழுது வாசிக்கிறோம், உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆம், இவ்வளோ பெரிய படைப்பில் மனிதன் ஆண்டவருக்கு மிகவும் சிறப்பான ஒருவன். கர்த்தர் அவனை நினைக்கிறாராம், அவனை விசாரிக்கிறாராம். பைபிளில் இருக்கிற ஒரு அழகான சொல் என்ன தெரியுமா? கர்த்தர் நினைவு கூர்ந்தார், கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை நினைவு கூர்ந்தார், கர்த்தர் ராகேலின் நினைவு கூர்ந்தார், கர்த்தர் அன்னாளை, இப்படி கர்த்தர் நம்மை நினைக்கிறார், நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், மட்டுமல்ல நம்மை விசாரிக்கிறார். ஆங்கிலத்தில் விசிட் இருக்கிறது, அதாவது நம்மை விசாரிப்பது மாத்திரம், நம்மை சந்திக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமியில் வந்து நம்மை சந்திக்க வந்தார். அவர் இன்றும் நம்மை சந்திக்கிறார். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்மை சந்திக்கணும், கூடவே இருக்கிறார். ஆ, மனிதனை நீ நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவனை சந்திப்பதற்கும் அவன் யார் என்கிறேன். சரி, தாவீது யார்? அதற்கு விடை ஆண்டவர் நேரடியாக
தாவீதுக்கு சொல்லவில்லை. ஆனால் அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் அதற்கு பதிலை பார்க்கிறோம். 22 வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஏன் அப்படி? அதற்கு பதில் 36 வசனத்தில் இருக்கிறது. தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்தான். தாவீதின் எல்லா நோக்கமும் அவருடைய சித்தத்தை செய்வதே. ஆம் அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்வதெல்லாம் அவருடைய கிருபையினால். அவர் நம்ம நினைக்கிறார், நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று அறிந்து, அவருடைய விருப்பம் என்னவென்று அறிந்து அதை செய்வதே நம்முடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக இருப்போம். முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பிறகு அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஜெபிப்போம்மா. அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். முதலாவது அவர்கள் கர்த்தாவே உம்மிடத்திலே வந்து இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முன்வர வேண்டும். தங்களுக்காக அவர்கள் ஜீவிக்காதபடி உமக்காகவே ஜீவிக்க வேண்டும். இயேசுவின் இனிய பெயரில் வேண்டுகிறேன், ஆமென். உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் தேவ ஆலோசனைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: மேய்ப்பனின் குரல், தபால் பெட்டி எண் 204, வேலூர் 632002. எங்கள் தொலைபேசி எண் 0416226688. எங்கள் அலைபேசி எண்கள் 9894267916 மற்றும் 9791409902001. எங்கள் வெப்சைட் www.voice.org.in. இமெயில் ஐடி voiceoftheshepherd@gmail.com. குடும்ப ஆலோசனை மற்றும் ஆவிக்குரிய ஆலோசனை பெற எங்களை தொடர்பு கொண்டு நேரில் வரவும். God bless you.